ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜை எப்படி அப்லோட் பண்ணுறது அண்ட் அப்லோட் பண்ண இமேஜை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். யூசிங் பிஹெச்பி ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த கோடிங் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இனிஷியலாக ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க யூசிங் பிஹெச்பி. அதுக்கு நீங்கள் MySQL கனெக்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண ஃபார்முக்கு மெத்தட், ஆக்ஷன், என்கிரிப்ஷன் டைப், ஐடிஸ் எல்லாமே கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஐடிஸ் கொடுங்க, யூஸபுளாக இருக்கணும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கணும். ஐடிஸ்லாம் கிரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பிஹெச்பி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். எதுக்குன்னா, நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் அப்லோட் ஆயிருச்சு அப்படிங்கிற மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவும், தென் நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவும் இந்த ரெண்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் எழுதணும். ஃபஸ்ட்டு கண்டிஷனே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஒருவேளை ஃபைல் அப்லோட் ஆகலை அப்படின்றப்போ செலக்ட் அன் இமேஜ் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு ஷோ ஆகணும். இல்லை, நான் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபைல் இமேஜா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிபிள் இமேஜஸோட ஃபார்மேட்ஸ் கொடுக்கணும், லைக் JPG, PNG, JPEG இதெல்லாம் கொடுக்கணும் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேல. அப்படி எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்து ஒரு அரே வேரியபிள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அரே வேரியபிளை வச்சு நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைலை செக் பண்ணணும். நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபைலோட ஃபார்மேட் அந்த அரே கூட கம்பேர் ஆகி உங்களுக்கு அது இமேஜ் ஃபைலாக இல்லையாங்கிறத சொல்லிடும். ஒருவேளை இமேஜ் ஃபைலாக இல்லைனா உங்களை கரெக்டான ஃபைலை அப்லோட் பண்ண சொல்லி வார்ன் பண்ணும். அரஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்த இமேஜ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகணும். நாட் இமேஜ், அந்த இமேஜோட நேம் என்ட்ரியாக இருக்கணும் டேட்டாபேஸில். அதுக்கான கண்டிஷன்ஸ் கொரி எழுதணும். நீங்கள் கொடுக்குற ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிருச்சுன்னா ஃபைல் அப்லோடேட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரணும். ஆர்எல்ஸ் எரர் மெசேஜ் ஆகணும், எப்படின்னா சம்திங் ராங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இமேஜ் ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஃபைனலாக அந்த ஃபார்மில் எங்கே அந்த எரர் மெசேஜும் எங்கே இமேஜும் ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் எழுதணும். ஸோ நீங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு எக்கோ கீவேர்டை யூஸ் பண்ணி மெசேஜையும் இமேஜையும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இது வந்து PHP யூஸ் பண்ணி இமேஜ் அப்லோட் பண்ணுற ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.